பள்ளி கல்லூரி மாணவர்கள் பணி செல்பவர்கள் என இன்றைய காலகட்டத்தில் செல்கின்றி அமையாது உலகு என்றுதான் சொல்ல வேண்டும். ஆம், ஆன்லைன் விளையாட்டு, ஆன்லைன் பாடங்கள், ஆன்லைன் சாட் செயலிகள் என இப்படி அனைத்துமே அலைபேசிக்குள் அடங்கிவிட்டது என்பதுதான் நிதர்சனம். ஆனால் இதில் பள்ளி மாணவர்கள் இன்று இன்ஸ்டாகிராமே கதி என இருந்து வருவதுதான் அவர்களை வேறு திசைகளில் பயணிக்க விடாமல் தடுத்து வருகிறது. பெற்றோர்களும் எப்போதுமே அவர்களை கண்காணிக்க முடிவதில்லை. தன் குழந்தை என்ன செய்கிறது என்பதை அவர்கள் பெரும்பாலும் கண்டுகொள்ளாமல் இருப்பதுதான் தற்போது நிகழும் பல பிரச்சனைகளுக்கு முதல் புள்ளியாக உள்ளது. அப்படி ஒரு சம்பவம் தான் ஒரு பள்ளி மாணவிக்கு நேர்ந்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் பகுதியில் வசிக்கும் ஒரு மாணவி 11ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்த மாணவி தமது அலைபேசியில் இன்ஸ்டாகிராம் செயலியில் பல முகம் தெரியாத நபர்களிடம் உரையாடுவதும் வீடியோ கால்ஸ் பேசுவதும் மணிக்கணக்கில் நேரம் செலவழித்து வந்துள்ளார். இப்போதுதான் எல்லாமே ஆன்லைன் வசம் என்றாகிவிட்டதால் மாணவியின் பெற்றோரும் எதுவும் கேட்டுக்கொள்ளவில்லை என கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் வீட்டில் இருந்த நகைகள், பணம் உள்ளிட்டவை காணாமல் போனதை கண்டு அதிர்ச்சியடைந்த பெற்றோர் சந்தேகமடைந்து மாணவியிடம் விசாரித்த போதுதான் அவர்களுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. ஆம், 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவிக்கு இன்ஸ்டாகிராம் மூலம் திருநெல்வேலி மாவட்டம் திசையன் விளையைச் சேர்ந்த 23 வயதாகும் வேல்முருகன் என்னும் பொறியியல் பட்டதாரி வாலிபருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. மேலும் இவர்கள் இருவரும் ஆன்லைன் விளையாட்டுக்கு பணம் கட்டி விளையாடி வந்துள்ளனர் என்பதும் தெரிய வந்துள்ளது. இப்படி நட்பாக சென்று கொண்டிருந்த நேரத்தில்தான் இவர்களின் நட்பு காதலாக மலர்ந்துள்ளது. இதனை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட வேல்முருகன் மாணவியிடம் நைஸாக பேசி அவ்வப்போது ஆன்லைன் விளையாட்டுக்கு பணம் வேண்டும் என கேட்டு நச்சரித்து வந்துள்ளார். மேலும் இருவரும் இடைவெளியின்றி ஆபாச சாட் செய்வது, வீடியோ கால் பேசுவது என இப்படி மணிக்கணக்கில் பொழுதை கழித்துள்ளனர். ஒரு கட்டத்தில் வேல்முருகன் பணம் கேட்டு அடிக்கடி நச்சரிக்கவே, இனி என்னால் பணம் தர முடியாது, என்னிடம் இல்லை என கூறிய மாணவியை வேல்முருகன் அவ்வளவு எளிதாக விட்டுவிடவில்லை. ஆம், இருவரும் பேசிய வாட்ஸ்அப் உரையாடல்களின் ஸ்கிரீன்ஷாட்டை வைத்து மிரட்டி பணப்பறிப்பில் ஈடுபட்டு வந்துள்ளார். வேல்முருகனின் தொல்லை தாளாமல் மாணவி சுமார் 12 சவரன் நகைகளை கொரியர் மூலம் வீட்டுக்கு தெரியாமல் அனுப்பியுள்ளார் என மாணவியின் தாய்க்கு தெரிய வந்துள்ளது. இதை கேட்டு அதிர்ந்து போன மாணவியின் தாய் உடனடியாக கூடுவாஞ்சேரி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் இந்த மோசடி குறித்து புகார் அளித்தார். இந்த நிலையில் புகாரின் அடிப்படையில் விசாரணையை துவக்கிய போலீசார் முதலில் வேல்முருகன் பேசிய லொகேஷனை டிராக் செய்து திருநெல்வேலி என கண்டறிந்து அங்கு விரைந்தனர். மேலும் அவரிடமிருந்து அலைபேசியை கைப்பற்றிய போலீசார் அவர் மீது மிரட்டல், போக்சோ, தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்துதல் என இப்படி 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பள்ளி மாணவியை பொறியியல் பட்டதாரி வாலிபர் டார்ச்சர் கொடுத்து பணம் பறித்து தற்போது வசமாக சிக்கியுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எனவே பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் என்பதை கண்காணித்து அவர்களுடன் நேரம் செலவிட்டால் மட்டுமே இது போன்ற விஷமிகளிடமிருந்து தப்ப முடியும் என்பதே நிதர்சனம்.